தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த திருப்பலியிலே தஞ்சை மறை மாவட்ட முன்னாள் பேராயர் பாக்கியம் ஆரோக்கிய சாமி அவருடைய ஆன்மா சாந்தி பெற வேண்டும் என்று நாம் செவிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மிசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மாளோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே 16 20-23 வரை உள்ள இறை வார்த்தைகள். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும், நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார், ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனிதர் உயிர் தோன்றி உள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகின்றீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்து உமக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இப்படி நாம் பாடுகின்ற பாடல் வரியை கேட்டு நாமும் பாடியிருப்போம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே அதை நீ காண்பாய். கலங்கிட வேண்டாம், உன் இயேசு கைவிடவே மாட்டார் என்று இப்படி அந்த பாடல் சென்று கொண்டிருக்கின்றது. ஆம், இயேசுவோடு அதிகமான நெருக்கத்தை உருவாக்குவதற்கு இந்த பாடல் நமக்கு மிகவும் துணையாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணி 18 அதிகாரத்தில் நான் உன்னோடு இருக்கின்றேன், எனவே உனக்கு யாரும் தீங்கு இழைக்க மாட்டார்கள் என்று இப்படியாக புனித பவுல் சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது யார் திட்டமிட்டு நமக்கு சதி திட்டங்களை தீட்டினாலும் தீங்கு நம்மை அணுகாது என்ற அந்த அனுபவங்களை இப்படியாக சொல்லுகின்றார். இயேசுவினுடைய வார்த்தைகள் நாம் இப்படியாக கேட்டோம். நாம் இப்பொழுது ஒரு நிலையில் துக்க மனநிலையோடு இருக்கலாம். ஏதோ ஒரு துக்கம் நம்மை எழவிட முடியாமல் அங்கே அழுத்தி கொண்டு, நம் மனத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். அது தீராத வியாதியாக இருக்கலாம், அல்லது தாங்க முடியாத கடன் தொல்லையாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு நஷ்டம், தோல்வி, குடும்பத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இப்படி எதுவாக இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு அனைத்தையும் அறிகின்றார். துக்கத்துடன் இயேசுவை தேடியவர்கள் பலர் உண்டு, கவலையோடு தேடியவர்கள். இயேசு யாரையும் வெறுங்கையராய் திருப்பி அனுப்பியது இல்லை என்பதை நாம் வேதத்தில் வாசித்து அறிந்து கொள்கின்றோம். பாரத்தோடு ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றவர்கள் ஜெயம் பெறுவார்கள், வெற்றி பெறுவார்கள் என்பதை நம்முடைய முன்னோர்கள் அப்போஸ்தலர்கள், இன்னும் இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் அனைவருமே அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணி 50 அதிகாரம் 15 நாம் பார்க்கின்றோம். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இப்படி தாவீது அரசர், இந்த புத்தகத்தின் ஆசிரியர், தன்னுடைய அனுபவங்களை இப்படி சொல்லுகின்றார். இதே செய்தியை இன்னும் நாம் எரேமியா 33:3 பார்க்கின்றோம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன், நீ அறியாத மாபெரும் செயல்களை நான் உனக்கு காட்டுவேன் என்று இப்படியாக எரேமியா சொல்லுகின்றார். 108 நம்பருக்கு நாம் ஃபோன் பண்ணோம்னா நமக்கு ஆம்புலன்ஸ் வரும். 100 நம்பருக்கு நாம் ஃபோன் பண்ணோம்னா போலீஸ் நமக்கு உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று பதில் சொல்லுவார், கேட்பார்கள் நம்மிடம். 333க்கு நாம் தொடர்பு கொண்டால் பரலோக தேவன் நமக்கு பதில் தருவார். ஆம், எரேமியா 33:3 நாம் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன், நீ அறியாத மாபெரும் செயல்களை நான் உனக்கு காட்டுவேன் என்று இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை 100 நம்பர் அல்லது 108 இது நம்பர் பிஸின்னு கூட வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம் தெய்வன் எப்பொழுதும் நம்முடைய குரலை கேட்கக்கூடியவராக இருக்கின்றதால் நாம் அவரை எந்த பொழுதிலும் அழைத்தால் நமக்கு அங்கே பதில் தருவார். அன்பானவர்களே, 1945 ஜப்பான் தேசத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். அங்கே ஹிரோஷிமா, நாகசாயி என்ற இடங்களில்
அமெரிக்கா தேசம் ரசாயன அணு ஆயுதங்களால் கடுமையாக போர் தொடுத்தது. அதிலே பலாயிரம் பேர் மாண்டார்கள். பல மைல் தூரத்திற்கு அப்பால் கட்டிடங்களெல்லாம் தரைமட்டமாக இடிந்து விழுந்தன. ஹிரோஷிமா என்ற இடத்திலே மிக அருகில் 1 கிலோமீட்டர் தூரத்திலே இயேசு சபை குருக்கள் 8 பேர் அந்த அணுகுண்டு வெடிக்கின்ற பொழுது வழக்கம் போல இவர்கள் செய்கின்ற ஜெபமாலையை ஜெபித்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தவர்களுக்கு பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படி ஜெபமாலை ஜெபித்ததால் அவர்கள் காக்கப்பட்டார்கள். இயேசு செய்த அற்புதம் இது என்று பல செய்தித்தாளிலே இதை பற்றி வெளியிட்டார்கள். அன்பு நிறைந்தவர்களே, இப்படி ஆண்டவர் அங்கே நாம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கூக்குரலை கேட்பார். அதற்கு ஜெபமாலைக்கு மிகவும் சக்தியும் ஆற்றலும் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருச்சபையிலே 36 மறை வல்லுநர்களில் முக்கியமானவர்களில் ஒருவராக புனித லூயிஸ் தே மான்போர்ட் என்பவர் இவர் சொல்லுகின்றார், ஒரு அருள் நிறைந்த மந்திரம் ஜெபித்தால் நம்மை சுற்றி இருக்கின்ற பிசாசுகளெல்லாம் தூர ஓடி போய்விடும், அவ்வளவு சக்தி இருக்கின்றது அந்த ஜெபத்திற்கு என்று இவர் இப்படி சொல்லுகின்றார். நம் அன்னைக்கு ரொம்பவும் பிடித்தமானது ஜெபமாலை. அன்னை எப்பொழுது காட்சி கொடுத்தாலும் தன்னை வெளிப்படுத்தினாலும் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று அங்கே தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றார். அன்னைக்கு மிகவும் பிடித்தமான இந்த ஜெபமாலையை நாம் நம்முடைய வீடுகளில் தினம் தினம் ஜெபிக்கின்றோமா? இதனுடைய வல்லமை எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது என்பதையும் நாம் உணர்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பானவர்களே, வேலை நகர் பங்கிலே எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் உண்டு. அவர் வாட்ஸ்அப் குரூப்பிலே 300க்கும் மேற்பட்ட நண்பர்களை ஒன்று சேர்த்து பல பிரிவாக பிரித்து அதிலே அங்கே பகல் இரவு எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெபமாலை சொல்லலாம் என்று உருவாக்கியிருக்கின்றார். அந்த ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கலாம் என்ற செய்தியை அனுப்பிவிட்டு தொடர்ந்து ஜெபிப்பார்கள். சிலர் 53 மணி, சிலர் 100 மணி, 300 மணி, 500, 1000, 2000 என்று 5000 மணிகளை கூட தினமும் ஜெபிக்கின்றவர்கள் உண்டு. இவர்களுடைய இந்த ஜெபமானது பல வெற்றியை இவர்களுக்கு கொடுக்கின்றது. ஆர்வத்தோடு ஜெபிக்கின்றார்கள். நானும் இந்த குழுவிலே இணைந்து ஜெபித்து வருகின்றேன். ஆம், ஜெபம், ஜெபமாலை அங்கே அதற்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. அது மிகப்பெரிய நல்ல செயல்களை நமக்கு கொடுக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஜெபம் அங்கே மிகப்பெரிய புதுமைகளையும் செய்யக்கூடியது. ஜெபம் இறைவனுடைய இதயத்தை திறக்கும் திறவுகோல் என்று அங்கே புனித பியோ அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆம், அப்படிப்பட்ட ஜெபத்தை, ஜெபமாலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அவர் அங்கே அவரிடம் தஞ்சம் புகுவோர் பேறு பெற்றோர் என்று நாம் திருப்பாடலே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அனுபவங்களை தன்னுடைய புத்தகத்தில் திருப்பாடலே எழுதியிருக்கின்றார் தாவீது அரசர். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை அன்பு செய்வதை தவிர வேறு எந்த நிலையிலும் நாம் கடன் பெறக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே கடவுளை அன்பு செய்வதுதான் என்னுடைய மேலான கடன், அதை நான் நிவர்த்தி செய்வேன் என்று அப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் வாழ வேண்டும். ஆம், கடவுளை அன்பு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் எல்லா தடைகளும் அங்கே மறைந்து போய்விடும். நம்மை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்வார். ஆம்,
நாம் உறங்குகின்ற பொழுது கூட விழித்திருந்து காத்து வருகின்ற தெய்வம் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்ய காத்திருக்கின்றார் என்ற உணர்வில் நாம் அந்த தெய்வத்தோடு அளவுக்கு அதிகமாக அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று இணைச்சட்டம் 28 சொல்லுகின்ற அந்த வார்த்தை நம்மை பார்த்து இதோ உனக்கு சொல்லி இருக்கின்றேன் என்று சொல்லும் அளவிற்கு கடவுள் நம்மை ஆசிர்வதிக்க கூடியவர். மலடியாக இருந்த அண்ணா தன்னுடைய வாழ்விலே மனம் கசிந்து அழுதி மன்றாடி தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று செவிக்கின்றாள். அங்கே சாமுவேல் முதல் புத்தகம் முதல் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அவருடைய கண்ணீரை கண்ட தேவன் அவருக்கு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்த உன்னதமான சாமுவேலை அவளுக்கு கொடுத்து அவருடைய துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றார். நோய்வாய்ப்பட்டு சாகின்ற நிலையிலே இருக்கின்ற எசேக்கியேல் ஆண்டவரிடம் அங்கே தான் செவுத்து பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு தேம்பி தேம்பி அழுகின்றார். அப்பொழுது அவருடைய கண்ணீரை பார்க்கின்றார் கடவுள். எசையா 38 பார்க்கின்றோம். அவருடைய கண்ணீரை கண்ட தேவன் அவருக்கு ஆயுள் காலத்தை 15 கூட்டி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம், இப்படி எசேக்கியலுடைய துக்கத்தை சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றுகின்றார். உண்மையான கடவுள் யாவேதான் என்பதை அங்கே நிரூபிக்கின்றார். இதற்கு எதிராக 450 பொய் இறைவாக்கினர்களுக்கு முன்பாக தனி ஒரு மனிதனாக எலியா என்ற இறைவாக்கினர் போராடி வெற்றி பெறுகின்றார். இப்படி அவர் செயல்பட்டதால் அவருடைய துக்கத்தை ஆண்டவர் எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாக வாழ்நாள் முழுவதும் மாற்றுவதை பார்க்கின்றோம். ஆம், நாமும் விடாமல் தொடர்ந்து ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு கை கொடுத்து கரம் நீட்டுவார். நம்முடைய நினைப்பதற்கும் அங்கே தேடுவதற்கு மேலாகவே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற நிலையிலே ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அமைதி அவரருளே.